உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். போச்சு சிஸ்டர், போச்சு, எல்லாம் போச்சு. பொறி உருண்டை கோத்து விடுது. இப்ப என்ன பண்ண போறோம் சிஸ்டர்? இந்த குருஜி ஏதாவது செஞ்சு சூர்யா மாரியோட குழந்தை இது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல? சூர்யாவோட கையில இருக்கிறது தான் மாரியோட குழந்தைங்கறத கண்டுபிடிச்சிட்டா இத்தனை நாள் நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். சாமுண்டிசிரிக்கு வச்ச செய்வின ஒக்க பக்கம் திரும்பின மாதிரி சூர்யா கையில இருக்கிற குழந்தை தான் மாரி குழந்தை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது சிஸ்டர்? குழந்தை இங்க இருந்தா தானே அந்த சிக்கல் வரும். குழந்தை தான் சூர்யா மாப்பிள்ள கையிலேயே இருக்குதே. சூர்யா கையில இருக்கிற குழந்தைய நீ வாங்கிட்டு போய் மாடியில இருக்கிற ஏதாவது ஒரு ரூம்ல வச்சு பூட்டி கதவை சாத்து. நல்ல ஐடியா தான் இது. ஆனா சூர்யா கையில இருந்து குழந்தைய எப்படி சிஸ்டர் வாங்குறது? எல்லாத்தையும் உனக்கு நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஓ ஓ, ஏதாவது சொல்லி மாடியில இருக்கிற ரூம்ல அந்த குழந்தைய கொண்டு போய் அடைச்சு வை. ஓ சரிங்க சிஸ்டர், போறேன். டேய் மாப்பு தள்ளு. ஆஹா, குழந்தை நல்லா நம்மளையே பாக்குது. கேஷுவலா பாக்குதா இல்ல கொலவெறியோட பாக்குதான்னு ஒன்னும் புரியலையே. நல்ல வேளை கேள்வி கேட்காம குழந்தைய கொடுத்துட்டான். யாரும் நம்ம கவனிக்கல, கேப்பாயிருவோம். இத வேற சுமக்க வேண்டியதா இருக்குது. அப்பாடா, பெரிய டாஸ்க் ஓவர். யாரும் பாக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். பார்க்கல, நைஸா போய் மிங்கிள் ஆயிருவோம். சிஸ்டர், நீங்க சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சாச்சு. ஓகே, குருஜி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். தேவி அம்மா, இங்க வந்திருக்கிற குழந்தை உன்னுடைய ஆத்மாதானா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். நான் இப்ப இந்த அம்மாவை கும்பிட்டு கற்பூரத்தை ஏத்த போறேன். இந்த கற்பூர ஜோதி அப்படியே காத்துல மிதந்து போய் குழந்தையோட நெத்திக்கு மேல அரை அடி உயரத்துல நின்னு பிரகாசமா எரிஞ்சதுன்னா இந்த குழந்தை இந்த அம்மாவுடைய ஆத்மான்னு அர்த்தம். அது மாரியோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம். குருஜி, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஜோதி சுடர் விடலன்னா? அப்படி அந்த ஜோதி சுடர் விட்டு எரியலன்னா அணைஞ்சு போச்சுன்னா அது மாரியோட குழந்தை இல்ல. இந்த அம்மாவுடைய ஆத்மா இல்லன்னு அர்த்தம். அதுதான் இந்த ஆத்மா அந்த ஆத்மாதானாங்கிறதுக்கான சடங்கு. சம்பந்தப்பட்டவங்க இந்த ஆத்மாவை நல்லா கும்பிட்டுக்குங்க. நான் பூஜை ஆரம்பிக்க கற்பூரத்தை ஏத்த போறேன்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.